மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக இந்நாளும் ஏங்க செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுரூப ஜபத்தின் இந்த மூன்றாவது நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல மகத்துவமான நேரங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நேரம் நமக்காகவே உங்களுக்காகவே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜபத்தை தேவ சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எங்களோடு ஆராதியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி இணைந்து என்னோடு சேர்ந்து இந்த பாடலையும் நீங்களும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்து பாடும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலின்று அலங்கரியும், அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலின்று அலங்கரியும், அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்தவரே, சொல்லலாமா? சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்தவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினாலின்று அலங்கரியும், அன்பினாலின்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
தெரியாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் சொல்லுங்க, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜீசஸ் தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. என்னோடு சேர்ந்து நீங்களும் கூட கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா, மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா, மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும், ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக இன்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அருமையான இந்த நாளிலே எல்லாரும் சொல்ல போகிறோம், என் மனதை புதிதாக்குகிற மன்னவன் நீர் மறுரூபமாக்குமையா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஓ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஜெபிக்க வைக்கிறவரும் ஜெபிக்கிறவரும் கூட. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெபிக்கிறவர் மட்டுமல்ல, ஜெபிக்கவும் வைப்பாராம். அதுதான் தேவனுடைய பிரதானமான காரியம். அவரை பார்க்கிறவர்கள், அவரை தரிசிக்கிறவர்கள் அவரை போலவே ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்றுவாராக. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஓ இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஜபாவினாலும் அந்த விண்ணப்பத்தின் ஆவியினாலும்
நீங்க நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. முழு இருதயத்தோட முழு பலத்தோட கர்த்தருடைய முகத்தை தரிசித்து இந்த நாளில் அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம், அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, என்னையும் நிரப்பும், ஒரு புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பும் என்று. பாரும் உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமைய என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். எத்தனை பேர் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறீர்கள்? ஓ பாரும் தூயா
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம்வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நமக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களை நடப்பித்து காட்டுவார். உன் எண்ணங்களுக்கு மேலாக, உன் சிந்தனைகளுக்கு மேலாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் ஆண்டவர் செய்ய முடியுமோ? முடியாது என்று நினைத்து விட்டாயோ, நடக்காது என்று நினைக்கிறாயோ, அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயோ? இல்லை, மனுஷனால் கூடாததுதான் தேவனால் கூடும். அவர் அலாகாதது எதுவுமே இல்லை. ஓகும் எல்லாமாகும் மாலை தான் எல்லாமாகும். எல்லாமாகும் மாலேதா எல்லாமாகும். மீண்டும் ஒரு முறை தேவ பிரசன்னத்தோட விசுவாசத்தோட என் கூட சொல்லுங்க. ஓஹோ ஆகும் எல்லாமாகும் மாலேதா எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும் மாலேதான் எல்லாமாகும். ஆண்டவரே, உம்மாலே கூடாதது எதுவும் இல்லை. ஒரு அற்புதம் என் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நான் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நன்மையாய் மாறப்போகிறது. சொல்லுங்கள், நன்மையாய் மாறப்போகுது? இதுவரைக்கும் நடக்கல நினைக்கிறீங்களா? ஜப நாட்களிலே நம்பிக்கையோடு எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். அதிசயங்களை, அற்புதங்களை நீங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Jesus. Amen. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுரூப ஜபத்தின் மூன்றாவது நாளிலே நாம் இந்த நாளில் வந்திருக்கிறோம். அருமையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு நாம் எதிர்பார்க்கிற, நாம் விரும்புகிற நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாகுங்கள் என்கிற தலைப்பின் கீழே மூன்றாவது நாள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். எதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும்? யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதன் நான்காம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நேற்றைய தினத்திலே தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு
உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் இந்த வசனத்திலே படிக்கிறோம், இதற்கு முன்பே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. அப்படியானால் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு புதிய வழியில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார், ஆகவே நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அருமையான வார்த்தை, புதிய வழியிலே உங்களை நான் நடத்தப் போகிறேன், ஆகவே ஆயத்தப்படுங்கள் என்று அப்பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு புதிய வழிக்குள்ளே, இதுவரைக்கும் நடந்திராத வழிகளுக்குள்ளே ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி தான் இது நடக்கும், நம்முடைய கால்குலேஷன் ஒன்று இருக்கிறது, இப்படி தான் இது நடக்கும். நான் சொல்லுகிறேன், எப்படியும் ஆண்டவர் வழிகளை திறப்பார், எப்படியும் ஆசீர்வதிப்பார். இயேசு அழைக்கப்பட்டிருந்த கானவர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்து போன பொழுது என்ன செய்ய போகிறார் என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆகவே அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவர்கள் எல்லாரும் இயேசு சொல்லிவிட்டாரே என்று காத்திருக்கிறார்கள். சும்மா இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்க, வேலை வரலன்னு சொல்கிறாரு, ஒரு வேலையும் நடந்த மாதிரி இல்லையே, எந்த வேலையும் நடக்கலையே. திராட்சரசம் நமக்கு தேவைப்படுகிறது, ஆனால் திராட்சரசத்தை உருவாக்குவதற்கு எந்த வேலையும் நடக்கவில்லையே. எல்லாரும் பேசியிருப்பாங்க, இயேசு என்ன செய்ய போகிறார். ஒருவேளை எங்கேயாவது ஆர்டர் பண்ணியிருப்பாரோ, தூரத்தில் ஏதோ நடக்கிறதோ, அவர் ஏற்ற நேரம் வரும்போது அதை கொண்டு வர சொல்லுவாரோ. பல விதங்களில் பலரும் பல விதமாக யோசித்திருக்க முடியும். ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய எண்ணங்களுக்குள் கொண்டு வந்து விட முடியாது. இப்படி தான் நடக்கும், இன்ன விதமாகத்தான் நடக்கும், நான் நினச்சேன் இயேசு இப்படி தான் செய்வார், நான் நினச்சேன் அற்புதம் இப்படி தான் நடக்கும் என்று யாரும் அங்கே சொல்லவில்லை, சொல்லவும் முடியவில்லை. ஆகவே வேலை வந்த பொழுது ஒரு புதிதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் திடீரென்று. எல்லாரும் இருக்கிறார்கள் இந்த பந்து விசாரிப்பு காரணிடத்தில் சொல்லுகிறார்கள், கொண்டு போய் எல்லாருக்கும் பருமாறுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுடைய சாட்சி, ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்கேயுமே இப்படி ஒரு அற்புதத்தை ஒரு கல்யாண வீட்டில் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்றால், அற்புதம் என்பது உங்களுடைய நினைவின் படியல்ல, உங்களுடைய யோசனையின் படியல்ல, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதையே அவர் செய்து முடிக்கிறவர். ஆகவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு புதிய வழி உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. இந்த நாளிலே நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறேன். ஒருவேளை உனக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியாக முடிந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்த காரியங்கள், அடுத்து என்ன நடக்கப் போகுது, அடுத்து என்ன சம்பவிக்கப் போகுது தெரியல, அடுத்து நம்ம நிலைமை எப்படி மாகப்போ தெரியலை, என்ன தான் இந்த பூமியில் நமக்கு நடக்கப் போகுதுன்னு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, ரெடியாகு, ஆயத்தமாகு, நான் உனக்கு ஒரு புதிய வழியை நான் துறக்கப் போகிறேன். இந்த மூன்றாம் நாள் ஜபத்தில் ஆண்டவர் தீர்க்கமாய் உங்களோட சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு புது வழி ஆயத்தமாக இருக்கிறது, உனக்கு நான் அதை திறக்கப் போகிறேன். நீ சரிப்பட வேண்டிய இடத்துல, நீ பரிசுத்தமாக வேண்டிய இடத்துல, நீ உன்னை தகுதிப்படுத்த வேண்டிய இடத்துல உன்னை நீ தகுதிப்படுத்தி கொண்டால் உனக்கு ஒரு புதிய வழியை நான் திறந்து தருவேன். கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எங்கெல்லாம் ஆண்டருடைய வழி இருக்குது தெரியுமா? ஒன்று, வனாந்தரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வழி எங்கே இருக்கிறது? வனாந்தரத்தில் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து அடிமை பெண்ணாக இருந்த அந்த ஆகார், ஆபிரகாம் கொடுத்தனுப்பின் அப்பம், ஒரு துருத்தி தண்ணீர் தீர்ந்து விட்டது. அடுத்து குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. தேவ பிள்ளைகளே, என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் இருப்பதோ வனாந்தரத்தில் இருக்கிறாள். ஆள் நடமாட்டம் இல்லை, எந்த வழி வாசலும் இல்லை,
வனாந்தரம் என்பது அது ஒரு பாலைவனம் அல்லவா? வனாந்தரம் என்பது எந்த சூழ்நிலையும் அங்கே சாத்தியமாக இருக்காதல்லவா? ஆனால் அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாருக்காக ஒரு வழியை திறந்தார். அவள் அழுதாள், பிள்ளை அழுதது. ஐயோ, இந்த வனாந்திரத்தை நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையின் சத்தம், அழுகையின் சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நான் யாரிடத்தில் போய் கேட்பேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? உலகம் ஒருவேளை உன் கூக்குரலை கேட்காமல் இருக்கலாம். உலகம் ஒருவேளை உன் அழுகையை கேட்க பார்க்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீ கெஞ்சி நிற்கிறதை உலகம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் உன் சத்தத்தை கேட்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னுடைய அழுகையை பார்க்கிறார், உன்னுடைய கூக்குரலை பார்க்கிறார், ஓ உன்னுடைய கதறுதலை பார்க்கிறார். ஆகாரே, இந்த வனாந்தரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறியம்மா, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன சம்பவித்தது? தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் அவள் எதிர்பார்க்காத ஒரு வழி ஆகாருக்கு திறக்கப்பட்டது. இன்றைக்கி சொல்லுகிறேன், நீ இருக்கிற நிலைமை ஒருவேளை ஒரு வனாந்தரமாக இருக்கலாம். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு வனாந்தரமாக இருக்கலாம். ஒருவேளை யாருமே உன் சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம். உன்னுடைய அழுகுறலை யாருமே பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், உன்னை அழைத்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன், தம்முடைய பிள்ளையாக மாற்றின தேவன் உன் அழுகுறலை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நாளில் சொல்லுகிறேன், உனக்கும் வனாந்தரத்திலே ஒரு வழி திறக்கப்படும். ஆயத்தமாகுங்கள், உனக்கு ஒரு புதிய வழியை நான் திறப்பேன். இதுவரைக்கும் நீ வராத, இதுவரைக்கும் நடந்து போகாத ஒரு வழியிலே நான் உன்னை நடத்தப் போகிறேன். இரண்டாவது, கர்த்தர் எங்கே வழிகளை வைத்திருக்கிறார், எங்கே உனக்கு ஒரு வழி திறக்கப்படும், என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்கிறார். வனாந்தரத்தை மட்டுமல்ல, மலைகளிலும் வழிகளை உருவாக்குவார். அதனால தான் சொன்னார், நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அதை கடந்து போகிறதற்கு நான் உங்களுக்கு கிருபை தருவேன், நான் உங்களுக்கு பலன் தருவேன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன். ஏசாய 41:11 அப்படி வார்த்தை சொல்லுகிறது. எப்படி நடக்கும்? தூரத்திலிருந்து பார்க்கிறாய், இந்த மலையிலேயா, இங்கேயா அற்புதம் நடக்கும், இங்கேயா வழி திறக்கும்? இல்லை, என் ஆண்டவர் செய்ய அவராலே முடியும், என் ஆண்டவர் வழி துறக்க அவராலே முடியும். அடுத்து சொல்கிறேன், எங்கே கர்த்தருடைய வழி இருக்கு தெரியுமா? எங்கே உனக்கு வழி வாசல் திறக்கும் தெரியுமா? கடலிலும் வழி திறக்கும். 430 அடிமைத்தனம், ஒரு நாளில் கர்த்தர் விடுதலையாக்கிட்டார். சந்தோஷமாய் பிரயாணம், புறப்பட்டு வந்தாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க. என்ன செய்யணும்னு தெரியல. மோசே கூட்டிகிட்டு வர்றாரு, ஜனங்கள் அழைச்சிட்டு வர்றாரு. அந்த ஜனங்கள் ஆவலோடு வருகிறார்கள், பா கானானுக்குள்ளே போயிடலாம், வேகமாக போயிடலாம், என்ன நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, சந்தோஷமாக வர்றாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கடல் தடையாக இருக்குது, கடல் அவர்களுக்கு தடையாக இருக்குது, கடந்து போக முடியல, நெருக்கம். எப்படி போக முடியும்? இங்கேருந்து எட்டி பார்த்தா கண்ணு கெட்டாத தூரம் தண்ணி. மோசையை பார்த்து கேட்குறாங்க, எங்கேயா வழி இருக்குது? கூட்டிகிட்டு வந்தீங்களே, என்னை அழைச்சி கொண்டு வந்தீங்களே, வழி எங்கே இருக்குது? மோசைக்கும் தெரியல. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறான். கர்த்தர் சொல்லுகிறார், வழி எங்கேயோ அல்ல, இந்த சமுத்திரத்தில் இருக்கிறது. எங்கேயோ அல்ல வழி, இந்த சமுத்திரத்தில் இருக்கிறது. பரிமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை கரத்தில் இருக்கிற கோலை எடுத்து, மோசே நான் உன் கையிலே ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, அதை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்ன பொழுது அற்புதம் நடக்குது, வழி உண்டாகுது. யோசித்திருப்பாங்களா? யாராவது நினச்சிருப்பாங்களா? வழி இந்த கடலில் தான் இருக்குன்னு யாரோ யோசித்திருப்பாங்களா? என் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு புதிய வழி திறக்கப்படும். நீ நினைக்கலாம் வாசலெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை அந்த ஜனங்கள் நினைத்திருப்பார்கள், மறுபடியும் எகிப்திற்குத்தான் போகணுமோ, மறுபடியும் அவனுக்குத்தான் அடிமையாக இருக்கணுமோ. அவன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஜனங்களுக்கு வழி கிடையாது, அவங்க போய்
திகைத்து தள்ளாடி தடுமாறி கொண்டிருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, சத்ருவினுடைய எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. இந்த நாளிலே சொல்லுகிறேன், உனக்கு ஒரு புதிய வழி துறக்கப்படும். நெருக்கப்பட்டிருக்கிறாயோ, ஒடுக்கப்பட்டிருக்கிறாயோ, ஒடுங்கி போயிருக்கிறாயோ, வழி தெரியலைன்னு நினைக்கிறாயோ, இன்னைக்கு சொல்லுகிறேன், வனாந்தரத்திலும் உனக்கு ஒரு வழி திறக்கும், மலைகளிலும் உனக்கு ஒரு வழி திறக்கும், சமுத்திரத்திலும் உனக்கு ஒரு வழி திறக்கும். நான்காவது, நீ நெருக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் உனக்கு ஒரு புதிய வழி திறக்கும். கடன் பிரச்சனையிலே பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தேவ மனுஷனிடத்தில் வந்து சொல்லுகிறாள், ஐயா, என்னுடைய இரண்டு பிள்ளைகளை சிறைபிடித்து கொண்டு போக நினைக்கிறார்கள், நான் கடன்பட்டு விட்டேன், எனக்கு வழி தெரியல, வழி தெரியல, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. தேவனுடைய மனிதன் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு வழி உன் வீட்டிற்குள்ளே இருக்குது. நீ கேட்குறாய் அல்லவா, இந்த நெருக்கத்திலேருந்து வெளியே வரணும், இந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வரணும், இந்த போராட்டத்திலேருந்து நான் வெளியே வரணும்னு நீ கேட்குறாய் அல்லவா, வழி எங்கே இருக்குது தெரியுமா, உன் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த கடன் பிரச்சனைக்கு வழி எங்கேயோ அல்ல, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் மட்டுமல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. விசுவாசத்தோடு அருகாமையில் இருக்கிற இடத்தில் போய் காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வர சொல்லு. வீட்டிற்குள்ளே, அரை வீட்டிற்குள்ளே பிரவேசியுங்கள், வேறு யாரையும் உள்ளே எடுக்க வேண்டாம், கதவை பூட்டிக்கொள், காலி பாத்திரங்களில் எண்ணெயை ஊற்றுங்கள். பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது எண்ணெயும் நின்று போயிற்று. நீ நினைக்கலாம், இதில் மூழ்கி போயிருவேனோ, ஐயோ அவமானம் எனக்கு வந்து விடுமோ, மற்றவர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து நின்று விடுவேனோ, வாழ வழி தெரியவில்லையே, நான் ஏன் இதை வாங்கினேன் என்று தெரியவில்லையே, இந்த கடனை அடைப்பதற்கு வழி இல்லையே, எல்லா தொழில்களும் முடங்கி போய்விட்டதே, வேலைகள் முடங்கி போய்விட்டதே, வரவேண்டிய நன்மைகள் முடங்கி போய்விட்டதே, எதையோ ஒன்று இருக்கிறது என்று நினைத்தல்லவா கடன் வாங்கினேன், கொடுப்பதற்கு வழி இல்லையே. தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்தை காலி பண்ணி போக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, ஒருவேளை அதுதான் முடிவு என்று நினைக்கிறாயோ, இன்னைக்கு சொல்லுகிறேன், ஒரு வழி உன் வீட்டுக்குள்ளே சில அற்புதம். இருக்கிறவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, இருக்கிறவைகளை கர்த்தர் பெருக பண்ணி, அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்கு. இதுவரையிலும் நடந்திராத வழியில் நான் உங்களை நடத்தப் போகிறேன். இந்த ஜபத்தின் மூன்றாவது நாளிலே ஆயத்தமாகுங்கள், புதிய வழி உனக்காக திறக்கும். இந்த வார்த்தையின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேருடைய இருதயத்திலே இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு பேசியிருக்கிறீர், எனக்கு நன்றாக தெரியும் நீர் என்னோடு பேசியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில் ஒரு தொய்வு இருந்தது, முடியாது என்று தான் நினைத்தேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறக்கத்தான் செய்வார். திக்கமாய் சொல்கிறேன், நீ எதையோ நினைக்கிறாய், உனக்கு ஒரு புது வழி ஆயத்தமாக இருக்குது, உனக்கு ஒரு புது வழி ஆயத்தமாக இருக்குது, நீ நினைக்காத, எதிர்பார்த்துறாத. ஆண்டவர் சொல், இதுவரையிலும் நடந்துராத வழியில் நான் உன்னை நடத்த போகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எனக்கு நீர் அப்படி செய்ய போகிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான மறுரூப ஜபத்தினுடைய மூன்றாவது நாளிலே கர்த்தருங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்வதாக, தேவனுடைய வசனத்தினால் உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், தடுமாறி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும்,
அன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எந்த பகுதியிலெல்லாம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ அந்த பகுதியிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். வனாந்திரத்திலே வழியை திறக்கிறவர், மலைகளிலே வழிகளை திறக்கிறவர், கடலிலே வழியை திறக்கிறவர், நெருக்கத்திலே இருக்கிற இடத்திலே வீட்டுக்குள்ளேயே வழிகளை திறக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதிசயங்களை காணப்பண்ணும், அற்புதங்களை காணப்பண்ணும், வல்லமே விளங்க பண்ணும். சகல போராட்டத்தில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.